நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வந்து தமிழ் வெப்சைட்டுக்கு வந்து அப்ளிகபிளா, தமிழ் வெப்சைட்டில் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஷோ ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது அப்ளிகபிளா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபிஷியலாக வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட்டட் இல்லை. ஸோ இப்போ தான் வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து அவங்களோட சைடில் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு ஐ திங்க் ஒரு 1 இயர் பேக் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் வந்து அப்ரூவல் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹிந்தி வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ரீஜினல் லாங்குவேஜ் ஹிந்தி லாங்குவேஜுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக இது வரைக்கும் வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து கொடுக்கல. நீங்கள் ஒரு பிளாகை வந்து தமிழில் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு வெப்சைட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே வச்சுருக்கீங்க, அதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ உங்களால் வந்து ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் அதர் நெட்ஒர்க் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இன்னொரு டவுட் என்னென்னா, ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்ஸ் இருக்குது. அதாவது உங்களோட தமிழ் வெப்சைட் வந்து நிறைய ட்ராஃபிக் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5000 பீப்புள்ஸ் பார்க்குறாங்க, இல்லை 5000 கூட வேண்டாம், ஒரு 1000 பீப்புள்ஸ் பார்க்குறாங்க, ரெகுலராக பார்க்குறாங்க. கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன், நிறைய யூசர்ஸ் என்கேஜாக இருக்காங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் கண்டென்ட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கீங்க உங்களோட தமிழ் பிளாகில் அப்படின்றப்போ, உங்களோட வெப்சைட்டில் வந்து ஆட்சன்ஸ் ஷோ ஆகிறதுக்கு 60% சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்டில் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ரெண்டு வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஒரு வெப்சைட் தமிழ் வெப்சைட், இன்னொரு வெப்சைட் இங்கிலீஷ் வெப்சைட். அந்த இங்கிலீஷ் வெப்சைட்லேயும் ஆட் கோட் போட்டிருக்கீங்க, தமிழ் வெப்சைட்லேயும் ஆட் கோட் போட்டிருக்கீங்க ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு மூலமாக. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் 50% சான்சஸ் இருக்குது உங்களோட தமிழ் வெப்சைட்லேயும் வந்து ஆட் வந்து ஷோ ஆகிறதுக்கு. ஏன் அப்படி ஷோ ஆகும் எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களோட இங்கிலீஷ் வெப்சைட்டில் வந்து நிறைய ட்ராஃபிக் இருக்கும், அதில் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிறதுக்கு உண்டான கீவேர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஆட்சன்ஸில். ஸோ அந்த பப்ளிஷர் ஐடி மூலமாக நீங்கள் மற்ற தமிழ் வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சான்சஸ் இருக்குது ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ நிறைய தமிழ் வெப்சைட்டில் ஷோ ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் வெப்சைட் வச்சுருக்கீங்க, அதுலேயும் வந்து ஒரு செக்ஷனோ இல்லை ஒரு கேட்டகரியோ இங்கிலீஷ் கண்டென்ட்டும் போட்டு ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த கேஸ்லேயும் வந்து 50% சான்சஸ் இருக்குது ஷோ ஆகிறதுக்கு. ஒரு சில தமிழ் வெப்சைட்டில் வந்து ஆட்ஸ் வந்து விட்டு விட்டு ஷோ ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா, ப்ரீவியஸாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராஃபிக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லை, அதனால தான் வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து விட்டு விட்டு வருது. நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் கேட்டும் இருக்காங்க, தினமலர், தினகரன், தமிழ் இந்து, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்லலாம் பார்க்குறப்ப தமிழ் கூகுள் ஆட்சன்ஸ் ஆட் வந்து வருது, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வந்து இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அதாவது அவங்களோட ஒரு நாள் டிராஃபிக் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு 10 lakhs, 20 lakhs, 50 lakhs வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த சினாரியோ இருக்கிறதுனால அவங்களோட ஆட்ஸ் வந்து எனேபிள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கூகுள் ஆட்சன்ஸ்ன்றது நம்ம ஆட்சன்ஸ் மாதிரி இல்லை, அது வந்து ப்ரீமியம் ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேற கேட்டகரி. அதாவது நம்மளது வந்து ஃபஸ்ட் லெவலு, அவங்க வந்து டாப் லெவல்ன்ற கேட்டகரியில் இருக்க ஆட்ஸ் வரும். அவங்க வந்து எவ்வளோ ஆட்ஸ்ன்னு சொன்னாலும் அவங்களோட வெப்சைட்டில் போட்டுக்கலாம். அவங்களுக்கு சம் ஃபியூச்சர்ஸ் வந்து கூகுள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்களா, அவங்களோட வெப்சைட் ட்ராஃபிக். ஸோ நீங்களும் உங்களாலேயும் வந்து 10 லட்சம் வியூவர்ஸ் பர் டே கொண்டு வர முடியும்னா உங்களுக்கும் அந்த ஃபியூச்சர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க தமிழ் வெப்சைட்டில் வந்து ஆட்ஸன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சில ட்ரிக்ஸு. ஸோ பெட்டர் ஆட்ஸன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப டைரெக்டாக தமிழ் வெப்சைட் அப்ளை பண்ணாதீங்க. இங்கிலீஷ் வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் வேணால் தமிழ் வெப்சைட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட்ஸ் ஷோ ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுருங்க. ஒருவேளை ஷோ ஆகலைன்னா அந்த ஆட் கோடை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து தமிழ் லாங்குவேஜ் அன்சப்போர்ட்டட் லாங்குவேஜ் ஃபார் ஆட்ஸன்ஸ். அதாவது நீங்கள் அந்த அன்சப்போர்ட்டட் லாங்குவேஜை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்க, ஆட்ஸ் வராமன்றப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கும் 50% சான்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து சான்சஸ் தான், இது கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா
அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து யூசர்ஸோட ஃபீட்பேக்கு, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இதை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். டெக்னாலஜி ப்ளஸ் ஆன்லைன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனில் தமிழில் சொல்லலாம்ன்ற ஒரு சிறு முயற்சி. தொடர்ந்து ஆதரவு வழிகள், ஆதரவு வழியுங்கள். நன்றி, வணக்கம்.